மக்களவை தேர்தலுக்கான பணிகளை அரசியல் கட்சிகள் தீவிரப்படுத்தி உள்ள நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அமைச்சர்கள் கே என் நேரு, ஏவ வேலு, உதயநிதி ஸ்டாலின், தங்கம் தென்னரசு, அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி ஆகியோர் தலைமையிலான கூட்டத்தில் கரூர், திண்டுக்கல், காஞ்சிபுரம் மற்றும் புதுச்சேரி தொகுதி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தப்பட்டது. கரூர் மக்களவைத் தொகுதி நிர்வாகிகள் உடனான ஆலோசனைக் கூட்டத்தில் பெரும்பாலான நிர்வாகிகள் திமுகவிற்கே கரூர் தொகுதியை ஒதுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்ததாக கூறப்படுகிறது. மேலும் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணிக்கு இந்த முறை கரூர் தொகுதியில் போட்டியிட அனுமதி வழங்கக்கூடாது என வலியுறுத்தியுள்ளனர். கடந்த மக்களவைத் தேர்தலில் காங்கிரசுக்கு கரூர் தொகுதியை ஒதுக்கீடு செய்ததால் மாவட்டத்தில் பல்வேறு பிரச்சினைகள் எழுந்ததாக குற்றம் சாட்டினர். இருப்பினும் தலைமை யாரை கை காட்டுகிறதோ அவருக்கு பணியாற்ற தயாராக இருப்பதாக திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவினருக்கு நிர்வாகிகள் உத்தரவாதம் அளித்தனர். இது தொடர்பாக நிர்வாகிகளுக்கு பதிலளித்த திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு, யார் போட்டியிடுகிறார்கள், யாருக்கு தொகுதி என்பதை திமுக தலைமை முடிவு செய்யும் என்றும், எனவே தேர்தலில் ஒற்றுமையோடு செயல்பட்டு வெற்றிக்கு பாடுபடுங்கள் எனவும் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதேபோல திண்டுக்கல் தொகுதி நிர்வாகிகளிடம் கடந்த முறை பெற்ற வாக்குகளை விட இந்த முறை கூடுதல் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும், மாவட்டத்தில் உள்ள உட்கட்சி பிரச்சினைகள் அனைத்தையும் ஒதுக்கி வைத்துவிட்டு தேர்தல் பணிகளில் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் எனவும் திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. காஞ்சிபுரத்தில் யாரை வேட்பாளராக நிறுத்தினாலும் அனைவரும் ஒன்றிணைந்து வெற்றிக்காக உழைத்திட வேண்டும் என ஒருங்கிணைப்பு குழு வலியுறுத்தியிருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் கோடை காலத்தில் மின் தட்டுப்பாடு ஏற்பட்டால் பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தி ஏற்படும் என்பதால் மின் தட்டுப்பாடு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என ஒருங்கிணைப்பு குழுவிற்கு நிர்வாகிகள் வலியுறுத்தியதாக சொல்லப்படுகிறது. மேலும் புதுச்சேரி தொகுதியில் போட்டியிட யாருக்கு சீட் வழங்கினாலும் அவர்களோடு இணைந்து பணியாற்ற வேண்டும் என நிர்வாகிகளுக்கு தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு அறிவுரை வழங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. அத்துடன் நாடாளுமன்ற தொகுதி வாரியாக நடத்தப்பட்ட திமுக நிர்வாகிகள் கூட்டம் நிறைவு பெற்றது. கடந்த மாதம் 24ஆம் தேதி தொடங்கி நடைபெற்ற ஆலோசனையில் புதுச்சேரி உட்பட 40 தொகுதிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் பங்கேற்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.